السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இன்று பிறை 9 ஹிஜ்ரி 1433 வருடம், ரமலானுல் முபாரக். இன்று நாம் ஏற்கனவே சொன்னது போன்று, நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டது போன்று, செய்தினா அல் அஸ்வத் இப்னு வஹப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாற்று குறிப்பை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இவங்க யார்? நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் மாமா, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தாயார் செய்தத்தினா ஆமினா பிந்த் வஹப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய அருமை சகோதரர் தான் அல் அஸ்வத் இப்னு வஹப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹாலுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலல அலா உனபியுக பிஷே இன் அசல்லாஹு ஐயன் ஃபஅக பிஹி. ஒரு நாள் அவர்களுடைய மாமா செய்தினா அல் அஸ்வத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அறிவித்த ஒரு செய்தியை அவங்க சொல்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு செய்தியை சொன்னாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவங்களுக்கு மருமகனார் முறை, இவங்க மாமான்னா அவங்க மருமகனார் தானே, ஆனால் யாரும் மருமகனார்னு கூப்பிடுறது இல்லையே. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அப்பாஸ் நாயகம் ரழியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, ஹம்சா நாயகம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் சாச்சப்பா முறை, சாச்சா முறை. அப்போ சாச்சப்பானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் முறை, மகனேடு யாரும் என்ன செய்கிறது இல்லை, சொல்கிறது இல்லை, எல்லாரும் ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்னையர் திலகம் ஃபாத்திமத் ஸஹ்ராயில் பதூர் ரழியல்லாஹு தான் அவர்களுக்கு வாப்பாவாக தந்தையாக இருந்த பொழுதிலும் அவங்க யார் ரசூலுல்லாஹ்னு அழைக்கிறது, அதான் ஒரு முறையாக இருந்தது. சில கட்டங்களில் ஃபாத்திமா நாயகி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பி அபி என்னுடைய தந்தையே அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, அழைச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப சொற்பம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்து சமயத்திலையும் அப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க, அழைச்சிருக்கிறாங்க, அந்த உறவை வலுப்படுத்துகிறாங்க. ஆக அது அல்லாமல் பொதுவாகவே எல்லாருமே அவங்களுடைய உறவினர்கள் யாராக இருந்த பொழுதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாமாவாக இருக்கும், மச்சானாக இருக்கும், சாச்சாவாக இருக்கும், பெரியப்பாவாக இருக்கும், மகளாக இருக்கும், மனைவியாக இருப்பாங்க, யாராக இருந்தாலும் அவர்களை அழைப்பது யார சொல்லுதான் அழைப்பாங்க. அந்த வகையிலே சீனா வஹப் சீனா அல் அஸ்வத் இப்னு வஹப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாமா முறையாக இருந்த பொழுதிலும், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருமகனார் முறையாக இருந்த பொழுதிலும் கூட அவங்க என்ன செய்கிறதில்ல, மருமகனையெல்லாம் அழைக்கிறதில்ல, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட யார சொல்லுதான் அழைப்பாங்க. அப்போ ஒரு முறை என்னை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலாவு நபியுக பிஷை இன் அசல்லாஹு ஐ என் ஃபஅக பிஹி, நான் உங்களுக்கு ஒரு செய்தியே சொல்லட்டுமா, அந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹு தாலா அதை நீங்கள் பேணி நடப்பதினால் அல்லாஹு தாலா உங்களுக்கு பயனளிப்பதற்கு போதுமானவன். அப்போ அவங்களுக்கு சொல்கிறேன்னா அவங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் தான், உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மக்களுக்காக சொல்லப்பட்டது தான் அந்த ஹதீதுகள் எல்லாம். ஆக நான் உங்களுக்கு ஒரு தகவலை நான் சொல்லப்போகிறேன், அந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும், அதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு பயனளிப்பான். கால பலா, அப்போ இவங்க சொன்னாங்க சொல்லுங்கள் நாயகமே அப்படின்னாங்க.
Inna arbar riba istitalatul mar'i fi irdi akhihi bi ghairi haqqin. அதாவது இப்போ ஒரு பொருளை நாம் இந்த வட்டி ரிபாங்கிறது வட்டி. இப்போ இந்த வட்டிகளிலெல்லாம் மிக கொடுமையான வட்டி எது தெரியுமா அப்படின்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுட்டு அதுக்குண்டான விளக்கத்தை சொல்கிறாங்க. வட்டின்னா என்ன அப்படிங்கிற ஒரு முறை நமக்கு தெரியும், ஓரளவு தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ நாம் வந்து 100 ரூபா கொடுத்தோம், நீ எனக்கு திருப்பி தரும்போது 110 ரூபாயை தரணும் அப்படின்னு சொன்னால் அது வட்டி இல்லையா. அப்போ நாம் ஒரு படி அரிசியை கொடுக்குறோம், திருப்பி தரும்போது 1.5 படி அரிசியை தரணும்னு சொன்னால் அது வட்டி. இதே மாதிரி ஒத்திக்கு இருக்கிறாங்க, நிறைய வீடுகளை எடுத்து ஒத்திக்க வைக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால் ஒரு வீட்டில் போய் தங்கிக்கிறது அட்வான்ஸாக 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துட்றது நாம். இப்போ நம்ம ஒரு இடத்துல தங்குறோன்னு வைங்க, ஒரு வீடு எடுக்கிறோம், அப்போ அவர் வீட்டை நமக்கு தந்துட்டார். அப்போ நாம் என்ன செய்கிறோம், அந்த வீட்டை நம்ம என்ன செய்கிறோம், தங்குறோம், உட்காந்து அது அதில் உபயோகிச்சிட்ருக்கிறோம். 3 லட்சம் ரூபா நம்ம கொடுத்துருக்குறோம், ஒரு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். 1 வருஷம் முடிஞ்சதும் நம்ம என்ன செஞ்சிடும், வீட்டை காலி பண்ணிடணும். அவர் அந்த 1 லட்சம் ரூபா நமக்கு தந்துடுவார். இதுவும் வட்டி தான், இதுவும் என்ன தான், வட்டி தான். நம்ம 1 லட்சம் ரூபா கொடுத்தோம், 1 லட்சம் ரூபா தானே தர்றாரு. 1 லட்சம் ரூபா கொடுத்தா 1 லட்சம் ரூபா தர்றேன்னா நீங்கள் வீட்டை உபயோகிச்சிக்கிறீங்களே, அப்போ அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு உண்டான நன்மையை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களே. அதுவும் ஒத்தியும் வாங்க, அந்த ஒத்தியும் என்னது தான், அதுவும் ரிபா தான், அதுவும் வட்டி தான், அதுவும் கூடாது சரியத்தில். இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அந்த மாதம் மாதம் ஒரு வீட்டுக்கு ஒரு வாடகையை கொடுத்துடணும். 300 ரூபாயோ 400 ரூபாயோ எவ்வளோ குறையவோ கூடவோ அது தோது போல கொடுத்துக்கலாம், அது எவ்வளோ கொடுத்தாலும் சரி தான். அப்படி கொடுத்துட்டா அது என்னதாக ஆகாது, வட்டியாக ஆகாது. இப்போ இதெல்லாம் மார்க்கை நமக்கு தெளிவாக சொல்லித்தரக்கூடியது, இதெல்லாம் ஒரு வட்டி. இதே மாதிரி பேங்க்கில் நம்ம காசை போடுறோம், அவன் நமக்கு என்ன செய்கிறான், அதில் இன்ட்ரெஸ்ட் போடுறான், அதுவும் என்ன தான், அதுவும் வட்டி தான். இனி அந்த வட்டி இப்போ காசை என்ன செய்கிறது அந்த பேங்கில், அது வேறு விஷயம். இப்போ பேங்க்கில் போடாமல் பணம் போடாமல் யாரும் இருக்கே இல்லை, அது முடியாது. ஒரு காலச்சூழலுக்கு ஒரு பாதுகாப்புக்கு தேவைக்கு கையில் எந்தாச்சும் செலவாகி போயிடுது, பேங்கில் போட்டால் ஒரு பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. வட்டி இல்லாமையும் என்ன செஞ்சுக்கிறான், பணம் போடலாம் வட்டி இல்லாமையும் பேங்கில், ஆனால் அந்த பணத்தை வந்து வேறு விதமான இதுக்கு அதை பயன்படுத்திடுறாங்க. அவன் எப்படி அதுக்கு வட்டியை தான் போடுறான், அதை வேறு வகைக்கு என்ன செஞ்சிட்றான், பயன்படுத்திடுறான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது. சரி இருக்கட்டும், அது பொதுவாக என்ன செய்வான்னு கேட்டால் அந்த மாதிரி பேங்க்லேருந்து வரக்கூடிய வட்டியை நன்மைகளை எதிர்பார்க்காம ஏழைகளுக்கு என்ன செஞ்சணும், கொடுத்துடணும். அது முஸ்லீம்களாக இருந்தாலும் பரவாயில்லை, முஸ்லீம்களுக்கு என்ன செய்யலாம், முஸ்லீம்களுக்கு கொடுத்துடலாம். முஸ்லீம்கள் எத்தனை ஏழைகள் இருப்பாங்க, ஆனால் அதுக்கு எந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது. அல்லா தரணும்னு நினச்சா அது வேறு விஷயம், சரியத்தின் பிறகான அதுக்குள்ள என்ன கிடையாது, நன்மை இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நீங்கள் கொடுக்கணும். அவன் நன்மை தர்றானா தராமல் போகிறானா அது அவனுடைய விஷயத்தில் உள்ளது. ஒன்றுமே ஒருத்தன் அமல் செய்யலை, அவனுக்கு நன்மையை கொடுக்கலாமே இல்லையா, அல்லா நான்னா கொடுக்கலாம். தொழுவை இல்லை, நோன்பிடிக்க இல்லை, ஜகாத்து கொடுக்கல, ஹஜ் செய்யலை, ஒன்றும் செய்யலை, களிமா மட்டும் சொல்லியிருக்கிறான், அதில் உறுதியாக இருக்கிறான், லாயிலாக இல்லை தான் முகமது ரசூலுல்லாஹ் உறுதியாக இருக்கிறான், ஒரு இபாதத்தையும் செய்யலை, இவனை சொர்க்கத்து போ அப்படின்னு அல்லா சொல்லலாமா இல்லையா, அது அவன் விருப்பத்தில் உள்ளது. அவன் எஜமா எல்லா இபாதத்தையும் செஞ்சான், பரிசுத்தமாக செஞ்சான், அவனை பிடிச்சி நரகத்தில் போட முடியுமா முடியாதா, முடியும். ஆனால் அப்படி செய்ய போகிறது இல்லை, ஒன்றும் செய்யாதவனை வேண்டாம் சொர்க்கத்துக்கு என்ன செஞ்சிருவான், அனுப்பிடுவானே தவிர, இபாதத்தை செய்து அல்லாவினுடைய இஹ்லாஸாக நடந்து கொண்ட ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்ப மாட்டான். அவன் அதில் ரொம்ப நீதியானவன், அவனை விட நீதியானவன் யாரும் கிடையாது, அப்படிப்பட்டவன். ஆக அந்த வகையில் இந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு வருதுன்னு சொன்னால் அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துடலாம், எந்த நன்மையும் எதிர்பார்க்காமல் நம்ம கொடுக்கணும். இது இன்ட்ரெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அப்படி சொல்லி சில பேர் அப்படி கேட்குறாங்க, சொல்லி கொடுக்கணுமானா அது தேவையில்லை, சொல்லி என்ன கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம கொடுத்துடலாம். ஆகவே இந்த அடிப்படையில் நடந்துக்கிடலாம். இப்போ இன்னொரு சில சமயங்களில் என்னென்னு கேட்டால், இப்போ ரொம்ப ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு, ஒரு கல்யாண காட்சி நடக்குது, இதெல்லாம் நம்முடைய ஊரில் நடைமுறையில் இருக்கிறதுனால நம்ம எப்படி இந்த விஷயங்களை நடந்து கொள்ளணுங்கிறதுக்காக நம்ம சொல்ல வர்றோம். இப்போ ஒரு கல்யாண காட்சி நமக்கும் ரொம்ப வேண்டியவங்களாக இருக்கிறாங்க, ஒரு காலத்தில் வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சு கொண்டு தரக்கூடிய ஆளாக இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு நம்ம கல்யாணத்துக்கு உண்டான ஒரு உதவி செஞ்சோம், ஆனால் அது போதுமானது இல்லை, 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கொடுத்தும் போதுமானது இல்லை. அவங்களுக்கு எப்படியும் ஒரு கல்யாண விருந்து வைப்பாங்க, ஒரு ஏழையாக இருந்தாலும் ஏழைப்பாளையாக இருந்தாலும் ஒரு சின்ன விருந்தாக வைப்பாங்க இல்லை, ஒரு 30-40 பேரையாவது கூட்டு விருந்து வைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், விருந்துங்கிறது ஒரு சுன்னத்து. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கல்யாணம் முடிச்சு அதுக்கு விருந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, அவளையும் உலோ பிஷாத், ஒரு ஆடு அறுத்தாவது நீங்கள் என்ன செய்யுங்க, விருந்து கொடுங்க அப்படிங்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு ஆசை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, இது பொண்ணு வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்பொழுது அது செய்யணும் கொள்ளணும், இது ஒரு ஆசை இருக்க தானே செய்யும்.
அப்போ அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நமக்கு காசு அவங்கள்ட்ட இல்லை என்று இருக்கும் பொழுது சமய நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் கிடக்கக்கூடிய ஒரு 10,000 ரூபா கிடக்குது, அதை கொண்டு கொடுத்துருவோன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதை வச்சு அவங்க விருந்து வச்சாங்க. இன்ட்ரெஸ்ட்டில் கிடக்கக்கூடிய இதை கொடுத்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம், அவங்க அதை நினைச்சிடாங்க, அதை கொண்டு விருந்து வைக்கிறாங்க. இப்போ அந்த விருந்தில் நாம் கலந்துக்கிடலாமா? இப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா? நம்மையும் கொடுத்தானு செய்வாங்க, நம்ம தானே அந்த விருந்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய காசை நம்ம கொடுத்துருக்குறோம், அப்போ நாம் கலந்துக்கிடலாமா, அது இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சே அப்படிங்கிறது ஒரு நம்ம ஒரு கேள்வி எழுகிறது. எழுகிறது என்று சொன்னால் நமக்கு அதில் மார்க்கை வந்து அதில் அனுமதிக்குது, நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதுக்கு கலந்துக்கிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டால் நமக்கு அதை உபயோகிக்கிறது ஹராம். நமக்கு அந்த பேங்கில் கிடைச்ச அந்த ரூபாயை நாம் அனுபவிக்கிறது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. எப்போ அடுத்தவர்களுக்கு அது தகுதியானவர்களுக்கு நாம் கொடுத்துட்டோமோ அது அவங்களுக்கு ஹலால், அவங்களுக்கு ஹலாலுங்கிறதுனால தான் கொடுத்தோம், அப்போ அவங்களுக்கு ஹலால் ஆயிடுச்சு. இப்போ இது அவங்களுடைய உடைமை, நம்முடைய உடைமையை விட்டு அது நீங்கிடுச்சு, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது அவங்களுடைய உடைமையாக ஆயிடுச்சு. இப்போ அவங்களுடைய உடைமையாகனதுக்கு பிறகு அவங்க ஹலாலான வரையில் தான் அவங்க சாப்பாடு வைக்கிறாங்க, அவங்க வைக்கிறது அவங்களுக்கு அது ஹலால் தானே, அவங்க ஹலாலுங்கிற அடிப்படையில் வைக்கும் பொழுது நாம் அதை கலந்துக்கிறதுல மார்க்கத்தில் தடை இல்லை என்று நினைச்சவங்க சொல்லுவாங்க. ஒரு பேணுதல் என்று வந்தன்னு சொன்னால் நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் தவிர்த்து கிடலாம். பேணுதல் வரும்போது என்ன செஞ்சுக்கலாம், அது நம்ம கொடுத்து அது உள்ள பணம் தானே, இருந்தாலும் கூட மார்க்கம் அனுமதித்தாலும் நம்ம அதை விட்டு தவிர்த்துக்கிறது நல்லதே என்று தெரிஞ்சுக்கிட்டால் அது தவிர்த்துக்கலாம், அது ரொம்ப உயர்வான ஒரு பண்பு. ஆனால் ஹராமாகுமா நாம் போய் சாப்பிட்றது தடையான்னு கேட்டால் தடை இல்லை. இப்போ சில சம சூழ்நிலையை பார்த்து நம்ம நடந்துக்கிடணும். நாம் போக இல்லைன்னு சொன்னால் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு போயிடுவாங்க, ரொம்ப சங்கடப்பட்டு போவாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு மனசில் சூழ்நிலை இருக்குதுன்னு வைங்க. அப்போ என்ன செஞ்சுக்கிறது, கலந்துக்கிறது தான் நல்லது. இல்லை கலந்துக்கிட்டாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு காரணம் சொன்னால் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்குமே, ஆனால் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்போ சூழ்நிலையை பார்த்துக்கணும், ஏன்னா மனிதர்களுடைய மனசை புண்படுத்தக்கூடாது. அந்த வகையில் அதை பேணுறதுக்கு மார்க்கம் நமக்கு என்ன செஞ்சுருக்குது, வலியுறுத்தி இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் அந்த வட்டியை குறித்த ஒரு சின்ன தகவலை நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்கிறோம். ஆனால் இங்கே அதை சொல்லையில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹுடைய மாமா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அலா உனப்பியூக்க பி ஷெய்யின் அசல்லாஹு ஐயன் ஃபாக்கபிஹி, தன்னுடைய மாமாவை அழைத்து சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன், அதை கொண்டு அல்லாஹு தஆலா உங்களுக்கு மகத்தான பாக்கியத்தை என்ன செய்வான், தருவதற்கு போதுமானவன். கால பலா சொல்லுங்க நாயகமே அப்படிங்கிறாங்க. இன்ன அர்பர் ரிபா இஸ்திதாலத்துல் மர் இ ஃபி அர்தி அஹீஹி ஃபி இர்தி அஹீஹி பிகைரி ஹக்கின். வட்டியிலெல்லாம் கொடுமையான வட்டி என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது, இஸ்திதாலத்துல் மர் இ ஃபி இர்தி அஹீஹி, ஒருத்தன் தன்னுடைய சகோதரன், சகோதரனா முஸ்லீம்களான சகோதரனா, கூட பிறந்த சகோதரங்கள்லாம் இல்லை, எந்த சகோதரனுடைய மானத்தை பற்றியும் அவன் சம்பந்தமான அவன் மானம் சம்பந்தமான விஷயத்தில் தலையிடுவது, பிகைரி ஹக்கின், ஹக்கு இல்லாமல், ஹக்கு இல்லாமல் என்ன செய்யுது, தலையிடுவது. இவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் நம்ம பேசுகிறோமா இல்லையா, இது ரிபாங்கிறாங்க சலதாரிசம். ரிபாவிலையும் வட்டியிலையும் ஆக கொடுமையான வட்டி. ஏன்னு கேட்டால் நாம் அவனுக்கு பேசுகிறதுக்கு எந்த அளவுக்கு அனுமதி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு ஆளை பற்றி நம்ம பேசுகிறோம், இப்ராஹிம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பற்றி நாம் என்ன செய்கிறோம், பேசுகிறோம், நல்ல மனுஷன், அருமையான ஆள், இப்படி இப்படி பேசுவதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது இல்லையா. அப்போ அனுமதிங்கிறது இவ்வளோ தான், அவரை பற்றி நல்லதாக பேசுகிறதுக்கு தான் அனுமதி. எப்போ கெட்டதை பற்றி நம்ம பேசுகிறோமோ அது வந்து எக்ஸ்ட்ரா. அப்போ நம்ம என்ன பேசுகிறதுக்கு அனுமதி இருக்கோ, இப்போ பேங்கில் நம்ம போட்டோம் 100 ரூபா போட்டோம், அந்த 100 ரூபா நமக்கு உள்ளது, அந்த 100 ரூபா நம்ம உபயோகிச்சுக்கலாம். அந்த 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா வட்டியை போட்டிங்கன்னா வைங்க, 110 ரூபா, அந்த 10 ரூபா நமக்கு உள்ளதா இல்லை, அதை நம்ம உபயோகிக்க முடியாது. அப்போ அதே மாதிரி ஒரு மனிதனுடைய மானம் சம்பந்தமான விஷயத்தில் பேசுகிறதுனா அவன் நல்ல பிள்ளை, சீதேவையான மனுஷன், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் அப்படின்னு என்ன செய்கிறது சொல்வது இருக்கிறதே, இது நமக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த 100 ரூபா மாதிரி. அதுக்கு மேலே அவரை பற்றி குறைகள் பேசுனா, ஆனால் கள்ளப்பையன் அப்படி இப்படின்னு இன்னொரு அடுத்த போய் பேசணும்னு வைங்க, அந்த 10 ரூபா மாதிரி, அந்த 10 ரூபாவை விட கொடுமையானதுங்கிறாங்க சரதாரிசலம். அது வந்து நமக்கு அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக பேசுவது, அது நமக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல. எனவே அதுவும் ரிபா தான், ரிபாலே அர்பர் ரிபாங்கிறாங்க, ரிபாவிலேயே கொடுமையான வட்டிங்கிறாங்க, வட்டியிலேயே கொடுமையான வட்டி என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அது மிக கவனமாக நம்ம இருக்கணும். சரி, இப்படிப்பட்ட அவங்களுடைய செய்தினா அஸ்வத் இப்னு வஹப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்கள் குறித்து ஒரு செய்தி ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் செய்தினா அஸ்வத் இப்னு வஹப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள், நாங்கள் சலதாசன வீட்டில் இருக்கிறாங்க,
வீட்டில் இருக்கும்போது அவங்க வர்றாங்க. கண்மணி செல்லதாசனுடைய மாமா அஸ்வதி பின் வஹப்ரதி எல்லாத்தனும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு உள்ளே வர்றதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க. ஏன்னா எந்த வீடாக இருந்தாலும் பெர்மிஷன் கேட்டு தானே உள்ளே போகணும். நம்ம வீடாக இருந்தால் நம்ம போகலாம், இருந்தாலும் சலான்னு சொல்லிவிட்டு உள்ளே போகணும். நம்ம வீடாக இருந்தால் நினைச்சணும் சலான்னு சொல்லிவிட்டு உள்ளே போகணும். முன்னாலேயில் நினைச்சிவாங்க, நம்ம பெண்கள் வந்தால் சொன்னால் வாசலில் செருப்பை கலத்திடுவாங்க. இப்போவும் அது இருக்கத்தான் செய்யுது. அப்போ வாசலில் மற்ற பெண்கள் அந்நிய பெண்கள் வர்றாங்க, நம்ம மனைவியை பார்க்குறதுக்கு, நம்முடைய சகோதரியை பார்க்குறதுக்கு, நம்முடைய மகளை பார்க்குறதுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பார்க்குறதுக்கு மற்ற வீட்டு ஆக்கள் வருவாங்களா இல்லையா? அப்படி வரும்போது அந்த வாசலில் நினைச்சிவாங்க செருப்பை கலத்தி வச்சுருவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்நிய பெண்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு அடையாளம். அப்போ வீட்டுக்கு உரியவர் உள்ள ஆண்கள் வரும்பொழுது அவங்க நினைச்சிவாங்க, அவங்க வந்து தகவல் கொடுப்பாங்க. வெளியில் இருந்துக்கிட்டு தன்னுடைய பிள்ளைமா அப்படி இப்படின்னு நினைச்சிவாங்க, பிள்ளையை கூப்பிடுவாங்க, அல்லது சகோதரிகளை கூப்பிடுவாங்க, அல்லது மனைவியை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு நினைச்சிவாங்க, அதுக்கு பிறகு நினைச்சிவாங்க எப்படி உள்ளே போகணுமோ அப்படி போவாங்க. சரி, ரெண்டு மூணு வாசல்கள் இருந்தால் அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஆனால் ஒரே வாசலாக இருக்கும்போது அதுக்குள்ளே தான் எல்லாம் போகணும்னு இருக்கும்பொழுது இந்த மாதிரிலாம் செய்கிறது உண்டு. ஆக யாரை தன்னுடைய வீடாக இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ளே நுழையும் போது என்ன செய்யணும்? சலாம் சொல்லி நுழையணும். யாராக உள்ளே உட்காந்திக்கலாம், வேற ஒரு வாசல் வழியாக செருப்பை கலத்திட்டு வந்திக்கலாம். எனவே அதெல்லாம் நம்ம உணர்ந்து சலாமோட தான் என்ன செய்யணும் வீட்டுக்குள்ளே நுழைவது. அப்போ அந்நிய வீட்டுக்குள்ளே நுழையும் போது இன்னும் என்ன செய்யக்கூடாது, தடாபடான உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. அது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. அந்நிய வீடாக இருந்தால், நம் வீடு இல்லாமல் நம்ம வீடாக இருந்தால் நம்ம உத்தரவு இல்லாமல் உள்ள நுழையலாம் என்றிருந்தாலும் சலான் சொல்லி நுழைவது முறை. அந்நிய வீடாக இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? பெர்மிஷன் கேட்கணும். அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போக முடியாது. சரி, அதுலேயும் செல்லலாம் வழியை செல்லக்கூடிய வீடுக்கு அல்லாஹ்வுல வேறு கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறான். என்ன? ரொம்ப நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளணும், அவங்களுடைய உத்தரவை பெற்றுள்ள போகணும் அப்படிங்கிறதெல்லாம். அப்போ இப்போ செல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாமா செய்தினால் அஸ்வதி பின் வஹப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க? செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. அதான் வீட்டில் கேட்குறாங்க, வந்திருக்கிறாங்க. ஃபகால செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுகுல், வாங்கலை உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. யார? மாமாவை உள்ளே வாங்கலை அப்படின்னு கூப்பிட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. ஃபசத்த ரிதாஹு தன்னுடைய மேலே போட்டிக்கிற துண்டை எடுத்து நினைச்சாங்க, விரிச்சாங்க. இப்போ நம்ம வீட்டில் நிறைய பாய்கள் இருக்கும், சோஃபா வச்சுப்போம், அல்லது சேர் இருக்கும், இதனை போட்டு உட்கார வைப்போம், வந்தவங்கள உட்கார வைப்போமா இல்லையா? அப்போ அங்கே அந்த மாதிரி வசதிகள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதிகளை வச்சுக்கிட இல்லை. வச்சு அவங்க அல்லாஹ் நாடினா அவங்க நாடினா அல்லாஹ் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தான். ஆனால் அதை செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்ப இல்லை. அதனால் அங்கே ஒரு விரிப்போ அதோ அதோ அது எதுவும் இல்லை. தான் மேலேக்கிற துண்டை தான் என்ன செஞ்சாங்க, டக்குன்னு போட்டு என்ன செஞ்சாங்க, விரித்து உட்காருங்க. பசத்தரிதாஹு தன்னுடைய மேலங்கையை போட்டு விரித்து என்ன செய்கிறாங்க, அதில் உட்கார வைக்கிறாங்க. இஜிலிஸ் அழகி, மாமா இதில் உட்காருங்களேன் அப்படின்னு செல்லல்லாஹு சொல்கிறாங்க. கால ஹஸ்பி, இல்லை இல்லை பரவாயில்ல, நான் அந்த தரையில் உட்காந்துக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப இது, என்னடா இது ரசூல் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மேலங்கையில் நாம் உட்கார்றதா அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லை இல்லை நான் என்ன செஞ்சுக்கிறேன் இப்படி உட்காந்துக்கிறேன். அவங்க உடையில செல்லல்லாஹு இஜிலிஸ் அலாமான் தலை, இல்லை இல்லை நீங்கள் இதில் தான் உட்காரணும், நீங்கள் இதில் உட்காருங்க என்று சொல்லி அவங்கள வலுக்கட்டாயம் அதில் உட்கார வச்சுட்டு சொன்னாங்க. கால இன்னல் ஹாலித வாலிதியா ஹால், மாமாட்டே கூப்பிட்றாங்க இந்த இடத்துல. மாமா ஹால், மாமாமார்கள் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் தந்தையினுடைய அந்தஸ்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாமாங்கிறது எந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க, எந்த தந்தையினுடைய அந்தஸ்தில் இருக்கிறாங்க. இன்னல் ஹால வாலிதுன் யா ஹால், ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இன்னல் ஹால வாலிதுன் யா ஹால், என்னுடைய அருமை மாமாவே, ஒவ்வொரு மாமாவும் தாயினுடைய தாயோட பிறந்த அந்த மாமா தந்தையினுடைய அந்தஸ்தில் இருக்கிறாங்க என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ தாயோடு பிறந்திருக்கக்கூடிய மாமா வந்து ஒரு தந்தையினுடைய அந்தஸ்தில் இருப்பதனால நாம் தந்தைக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அந்த மரியாதை கொடுக்கணும். அதாவது மரியாதைங்கிற அடிப்படையில், வராசத்துங்கிற அடிப்படையிலாம் வராது. சொத்து பாக பிரிவினை வருமா? வராது. மாமாட்டி நமக்கு சொத்து பாக பிரிவினை வருமா? வராது. ஆனால் என்ன செய்யணும், தந்தையினுங்கிற அடிப்பை, தந்தையினுடைய அந்தஸ்தில் அவங்க இருக்கிறதுனால அந்த மரியாதை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் இதெல்லாம் கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு வழிகாட்டுறாங்க. தன்னுடைய மேலங்கியில் புனிதமான முபாரக்கான அவங்களுடைய மேனியிலே இருக்கக்கூடிய மேலங்கியை எடுத்து விரித்து மாமா இதில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மறுக்கிறாங்க, அவங்க பெருந்தன்மையோடு மறுக்கிறாங்க. என்னடா இது, ரசூலுல்லாஹ்வுடைய மேலே இருக்கக்கூடிய அங்கியில் போய் நாம் உட்கார்றதா, அதில் போய் உட்கார முடியுமா அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. விலகி பார், இல்லை இல்லை ஹஸ்பி நான் இப்படி தரையை உட்காந்துக்கிறேன், எனக்கு இது போதும் ஹஸ்பிங்கிறாங்க, எனக்கு இது போதும் அப்படிங்கிறாங்க. இல்லை இஜ்லீஸ் அலாமாந்தாலை, நீங்கள் இதில் தான் உட்காரணும் அப்படின்னு அதில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு வச்சுட்டு மாமா தந்தைங்கிறவர் வாப்பாவுடைய அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் அங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆக
ஒரு மாமா இடத்திலே நாம் எந்த அளவுக்கு மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த செய்தியின் வாயிலாக நாம் விளங்குகிறோம். அதுபோன்று அடுத்தவர்களினுடைய குறைகளை பற்றி நாம் பேசக்கூடாது, அப்படி பேசுவது வட்டியை சாப்பிடுவது போன்று என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்குகிறோம். இதை நமக்கு அறிவிக்கக்கூடியவர்கள் தெனா அஸ்வத் இப்னு வஹப் ரலியல்லாஹு ஹாலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமா. அடுத்து நாம் 40வது பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சஹாபி சையிதுனா உசைத் இப்னு சஃப்வான். சையிதுனா உசைத் இப்னு சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்போ இவங்க ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய பிரிவினைகள் ரெண்டு சுன்னிகளுக்கும் வழி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெருசாக இல்லை, வெளிநாடுகளில் சுன்னி ஜமாத்து மக்களுக்கும் அதே மாதிரி ஷியாக்களுக்கு இடையில் எங்கே பார்த்தாலும் பெரிய பிரச்சனைகளாக இருக்கும். இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகத்தை ஏற்றுக்கிறது இல்லை, அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பற்றி குறை சொல்லக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த இரண்டு சஹாபிகள் இருந்துக்கிறாங்கிறதுக்கு நிறைய செய்திகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த மன்சிலில் பேசப்பட்ட அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களுக்கு இடையில் நடந்த ஒரு உரையாடலை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், அது வேறு செய்தி. இங்கே லம்மா துஃபி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தான போது இதை அறிவிப்பது சையிதுனா உசைத் இப்னு சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. அப்படி வஃபாத் ஆன போது ரஜ்ஜத்தில் மதீனத்து பில் புக்கா வ தஹிஷன் நாஸ் கயோம் இக்குபிலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன பொழுது மதீனா ஷரீஃப் குலுங்கியதோ அதே மாதிரி ஒரு குலுக்கம் எப்போது ஏற்பட்டது, சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வஃபாத்தின் போது ஏற்பட்டது. எங்கே பார்த்தாலும் ஒரே அழுகை, எல்லாரும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹலீஃபத்து ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹலீஃபா வஃபாத் ஆகி விட்டார்களே என்றெல்லாம் அழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஸ்ரியன் பாக்கியன் முஸ்தர்ஜியன், அவங்க அழுதவர்களாக அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணீர் வடித்தவர்களாக விரைந்து அது செய்தியை கேள்விப்பட்டு வேக வேகமாக முஸ்தர்ஜியான் இஸ்திர்ஜான்னு சொன்னால் இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறது, தஸ்பீஹ்னா சுபானல்லான்னு சொல்கிறது, தஹமீதுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறது, தக்கபீர்னு சொன்னால் அல்லாஹ் அக்பர் சொல்கிறது, தஹலீல்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்கிறது, ஹவுக்கலான்னு சொன்னால் லா ஹவுல உலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்கிறது, அதே மாதிரி இஸ்திர்ஜான்னு சொன்னால் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறது. இது உனக்கும் ஒரு பேர் இருக்குது, பஸ்மலாண்டா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர்ரஹீம்னு சொல்கிறது. சரி, இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிக்கொண்டு அழுதவர்களாக விரைந்தவர்களாக நடையும் கடகடன்னு வேகமாக வர்றாங்க. அழுதுகிட்டு வந்து என்ன செஞ்சாங்க, ஓஹோ யகூல், அவங்க சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பக்கத்தில் அந்த ஜனாசாவுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அல் யௌம இன் கத்அத் கிலாஃபத்துன் நுபுவா, இன்றைய தினம் நுபுவத்தினுடைய கிலாஃபத்து துண்டித்து போய்விட்டதே அப்படின்னு அழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாங்கிறதுனால முதல் ஹலீஃபாவாக இருக்கிறதுனால நுபுவத்தினுடைய ஹிலாபத்து முடிந்து போய்விட்டதே, நுபுவத்தினுடைய ஹிலாபத்து துண்டித்து போய்விட்டதே. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே தொலை வைக்க சொன்னது யாரை தான், அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் என்ன செஞ்சாங்க, தொலை வைக்க சொன்னாங்க. அந்த இமாமத்துக்கு கொண்டு வர்றதான் ஹிலாபத்துக்கு உண்டான அடையாளம், இமாமத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறது ஹிலாபத்துக்கு உண்டான அடையாளம். அப்போ அது அவர்கள் ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலத்தில் உலகத்தில் ஹயாத்து நபி தான் அவங்க எல்லா காலமும் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுங்கிறதுக்காக நம்ம அப்படி சொல்கிறோம். அப்போ அந்த காலத்திலேயே என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தீக நாயகத்தை தான் தனக்கு பள்ளிக்கு வர முடியாத பொழுது சித்தீக நாயகத்தை தான் அதுக்கு பிரதிநிதியாக ஏற்படுத்தினாங்க. அப்போ எப்போ இமாமத்துன்னு வருதோ அதுதான் ஹிலாபத்து என்ற ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஆக அதை வைத்து சொன்னார்கள் அல் யௌம இன் கத்அத் ஹிலாஃபத்துன் நுபுவா, இன்றைய தினம் நுபுவத்தினுடைய ஹிலாபத்து துண்டித்து போய்விட்டதே, முடிந்து போய்விட்டதே. ஹத்தா வகஃப அலா பாபில் பைத்தில்லதி ஃபீஹி அபூபக்கர், அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க, சித்திக் நாயகத்துடைய ஜனாசா எங்கே இருக்கோ அந்த வாசலில் வந்து நின்றுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க. சும்மா கால ரஹிமக்கல்லாஹு யா பாபக்கர், அபூபக்கர் நாயகமே அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக, குந்த அவ்வளல் கௌமி இஸ்லாமா,
நீங்கள் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், சத்திய மார்க்கத்திலுக்கெல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க, ஆரம்ப காலத்திலேயே நீங்கள் வந்துட்டீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் என்ன நபியாக ஏற்றுக்கொண்டீர்கள், வஹலசஹும் ஈமானா, இந்த மக்கள்லேயே ஈமானில் ரொம்ப ஹாலிசானவங்களும் நீங்கள் தான். யார் சொல்கிறா? அலிநாயன் சொல்கிறாங்க. இங்கே மக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, சுன்ன ஜமா ஷியான்னு சொல்லி நினச்சிடறாங்க. சுன்ன ஜமாத்தை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை, அலிநாயகத்தையும் கண்ணில் வச்சு கொண்டாடுறோம், சித்தீக் நாயகத்தையும் கண்ணில் வச்சு கொண்டாடுறோம். ஆக இருவரையும் வேறு வேறு நம்ம என்ன சில வேறுபடுத்தி பார்க்கல. எல்லாரையும் நம்ம என்ன செய்வோம், ஹுத்பா மிம்பர்லையும் சொல்லுவோம், தொழுகைக்கு பிறகு தராவிக்கு பிறகும் அவங்களுக்கு மேலே என்ன செய்யணும், தரதியும் நம்ம சொல்கிறோம். எல்லா கட்டத்துலேயும் அந்த பெருமக்களை நம்ம வாழ்த்தக்கூடியவர்களாக ஆக்கி வச்சுங்க. இது பெரிய ஒரு நசீப் அல்லா தந்து நமக்கு, நசீப் பெரிய ஒரு ஞாபகம். ஆனால் அவங்க பாருங்கள், சித்தீக் நாயகத்தை தூஷணமாக பேசுவார்கள். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அலிநாயகம் ரஹிமக்கல்லாஹி யா அபாபக்கர், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக, குந்த அவ்வல் கௌமி இஸ்லாமா, நீங்கள் இஸ்லாமியத்தில் ஆரம்பத்திலேயே வந்துட்டீங்க, வஹலசஹும் ஈமானா, ஈமானில் மக்களில் மிகவும் தூய்மையானவங்களாக நீங்கள் தான் இருந்தீங்க. ஈமானில் வஹலஸ் தூய்மையானவர்களாக, நேர்மையானவர்களாக, ரொம்ப ஹாலிஸானவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். வாக்குதரகும் யக்கீனா, யக்கி நம்பிக்கையில் ரொம்ப உறுதியாக இருந்தீங்க. ஏன்னா எல்லாரும் சில சமயங்களில் வந்து சில, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க, மேராஜுக்கு போயிட்டு வந்து நான் என்ன செஞ்சேன், நான் அல்லாஹ் பார்த்துட்டு வந்தேன்லாம் சொல்லலை, முதல்ல பைத்துல் முகதஸுக்கு போயிட்டு வந்தேங்கிறத மட்டும் அவங்க என்ன செய்வாங்க சொல்கிறாங்க. அதையே பெரிய குழப்பம் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு சிலருடைய கல்புலையும் என்ன செஞ்சது, குழப்பங்கள் ஏற்பட்டது. என்னடா இது, ஒரு இரவில் அங்கே அந்த காலத்தில் அது பெரிய விஷயம் தானே, அந்த காலத்தில் அது ஒரு பெரிய விஷயம். இப்போ கூட வைங்களேன், இப்போ நம்ம கேட்குறாங்க, நான் நேற்று ராத்திரி காணையிலையே நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு சும்மா சொல்கிறேன், அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லணும். ஆனால் இன்றைய காலத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவ்வளோ சுருக்கமாக போயிட்டு வர்றதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா ராத்திரி காணமே அசரில் வரைக்கும் பார்த்தேனே, ராத்திரி தராவி தொழிலில் பள்ளியில் காணையிலையே, இல்லை அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா என்னடா இது, என்ன இவர், அப்போ சந்தேகம் வருமா இல்லையா? அப்போ இந்த காலத்திலேயே இவ்வளோ விரைந்து செல்லக்கூடிய வாகனங்கள் இருந்த இந்த காலத்திலேயே கூட இவ்வளோ சந்தேகம் வரும்பொழுது, ஒரே இரவில் பைத்துல் முக்கத்தசத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டேன், போகும் போகிறதுக்கு ஒரு மாதம், வர்றதுக்கு ஒரு மாதம், ரெண்டு மாத தூரத்தை ஒரு இரவில் போயிட்டு வந்துட்டேன்னு சொன்னால், ராத்திரிக்கு பார்க்குறாங்க தூங்குற நேரத்துக்குள்ளே போயிட்டு வர்றேன்னு சொன்னால், அப்போ கிட்டத்தட்ட 10 மணிலேருந்து காலைல 6 மணிக்குள்ளே போயிட்டு வரேன்னா 8 மணி நேரத்தில் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா அந்த நேரம். அப்போ சில பேருடைய கல்பில் குழப்பங்கள் ஏற்பட்டது. நவூது பில்லா சிலர் முருத்ததாகவும் போனாங்க. ஆனால் சித்தீக் நாயகம் ரதியல்லாஹு அவங்க உறுதியாக நின்றாங்களா இல்லையா, அவங்ககிட்ட இதுதான் நல்ல வழி, இதுதான் நல்ல நேரம் அப்படின்னு கேண்டு நேராக என்ன செஞ்சாங்க, சித்தீக் நாயகத்தில் போய் சொன்னாங்க, அபூபக்கரே உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன, உங்கள் தோழர் இன்னைக்கு எத்தனையோ பொய்களை சொல்லிகிட்டு இருப்பார், இன்னைக்கு பயங்கரமான அக்குதபுல் கிது பொய்களிலெல்லாம் பெரிய பொய்யை சொல்லிக்கிறார் என்ன அப்படின்னாங்க. இன்றைக்கி பைத்துல் முகதஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்களாம் ஒரே இரவில், அவங்க சொன்னாங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், அவங்க சொன்னால் அது உண்மையாமையாக இருக்குண்டாங்க. அந்த அளவுக்கு மிக உறுதியானவர்கள். எந்த சங்கடமாக அதைத்தான் சரி, நான் அலியன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரதியல்லாஹு தன்னவர்கள் சொல்லும் பொழுது, வாக்குதருகும் யக்கீனா, உறுதியான ரொம்ப மிகைத்தவங்க நீங்கள் தான், உங்களை மிகைச்சவங்க யாரும் கிடையாது. வஅதமஹும் கினா, செல்வத்தாலும் அல்லாஹ் உங்களை மேன்மைப்படுத்தி வச்சு அந்த செல்வத்தை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருப்பத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, செலவழிச்சிங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருப்பம் எதுவோ அதுக்காக தன்னுடைய செல்வத்தை எல்லாம் என்ன செஞ்சாங்க, செலவழிச்சாங்க. வஅதபஹும் அலல் இஸ்லாம், அதே மாதிரி இஸ்லாத்திலே மிக உறுதியாக பற்றுடையவர்களாக நீங்கள் இருந்தீங்க. வஅஹபத்துஹும் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய கண்மணி போன்று, விழி போன்று அவர்களை நீங்கள் பாதுகாத்து வந்தீங்க. ஏன்னா எல்லா கட்டத்திலையும் அப்படி இருந்திருக்கிறாங்க. நமக்கு ஹிஜ்ரத்தினுடைய காலங்களில் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஹிஜ்ரத்தினுடைய காலங்களில் எவ்வளவு அருமையாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். அந்த சவுரு குகைக்கு உள்ளே நுழையும் பொழுது, நீங்கள் நாயகமே நீங்கள் நுழையக்கூடாது, நான் உள்ளே போய் முதல்ல துப்புரவுப்படுத்திட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போய் எல்லா இடங்களையும் துப்புரவுப்படுத்தி சுத்தப்படுத்தினதுக்கு பிறகு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளே என்ன செஞ்சாங்க, அழைத்தாங்க. ஆக எல்லா அதே மாதிரி சில சமயங்களில் ஹிஜ்ரத்து போகும்பொழுது அவங்க முன்னால் போவாங்க, சித்தீக் நாயகம் முன்னால் போவாங்க, சில சமயங்களில் பின்னால் வருவாங்க. என்ன சில சமயங்களில் முன்னால் போகிறீங்க, சில சமயம் பின்னால் வரீங்க என்று கேட்கும் பொழுதெல்லாம் யார சொல்லலாம், இந்தந்த இடங்களில் ஆபத்து முன்னாடந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே நிறைய பயணம் போனவங்க, அவங்க ஒவ்வொரு ஏரியாவை பற்றியும் அவர்களுக்கு நன்றாக தெரியும், பயணம் போகக்கூடிய அந்த ஏரியாவை பற்றி. ஆகவே எந்த இடங்களில் ஆபத்து அதிகமாக இருக்கும், முன்னால் வரும் என்று கருதுகிறேனோ அங்கே நான் முன்னால் போகிறேன்.
இங்கே பின்னால் ஆபத்துகள் இருக்கலாம் என்று கருதுகிறேனோ அப்போ நான் பின்னால் வர்றேன் என் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அந்த அளவிற்கு வஹவதுஹும் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரொம்ப அஹவத்தான பாதுகாப்பானவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேணக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். வஹனஹும் அலா ஸஹாபி சஹாபிகளிலேயே மிகவும் ஈமானில் உறுதிமிக்கவங்களாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. வஹனஹும் அலா ஸஹாபி அவர்களுடைய சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களே மிக ஆமன் மிகவும் ஈமான் கொண்டவர்கள் ஈமானில் உறுதியானவர்கள் நீங்கள் தான். வாஹசனுஹும் சுஹபத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சுஹபத்து அவர்களோடு கொண்ட நட்பிலே மிக அழகாக நடந்து கொண்டவர்களும் சஹாபிகளே நீங்கள் தான். இப்போ வந்து ஒரு கட்டத்தில் உதைபியா உடன்படிக்கை உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய பேணுதலாக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த உதைபியா உடன்படிக்கையில் நாயகமே இப்படி ஒரு உடன்படிக்கை நமக்கு தேவையான்னு கேட்டாங்களா இல்லையா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செஞ்சாங்க அதுக்குண்டான பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் நாயகத்திட்ட வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு முறையிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னாங்களோ அதே பதிலை இவங்க சொன்னாங்க. யாரே சித்திக் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு சுஹபத்தில் மிக உறுதியாக இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் சரிதான், அவங்க செஞ்சால் சரிதான், அது எப்படி இருந்தாலும் சரிதான். அப்படி ஒரு உறுதி கொண்டவர்கள் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வஅஃதலுஹும் மனாக்கிப் அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்து சொல்லப்பட்ட பல பேர் வாழ்த்து சொல்லப்பட்டிருக்கிறாங்க. பல பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, காபு ரலியல்லாஹு அன்ஹு வாழ்த்து சொல்லப்பட்டிருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்த்து சொல்லப்பட்டிருக்காங்க, உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அடிநாயகம், ஹசன் உசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாம் நிறைய வாழ்த்து, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பலவிதமான வாழ்த்துக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பல சஹாபிகள் பெற்றிருக்கிறாங்க. என்ற போதிலும் கூட நீங்கள் தான் வாபுதலும் அப்படியெல்லாம் வாழ்த்து சொல்லப்பட்டவர்களில் மிகவும் அஃதலானவர்கள் மிக மேன்மையானவர்கள் நீங்கள் தான். அபுபக்கரே ரதியல்லாஹு நீங்கள் தான் வாழ்த்து சொல்லப்பட்டோம். ஏண்டா ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இந்த உலகத்தில் எல்லா தோழர்களுக்கும் செய்ய வேண்டியவைகளை விட அதிகமாக நான் செஞ்சிட்டேன். ஏன்னா தோழர்கள்லாம் எனக்கு நிறைய ஹிதுமத்து செஞ்சாங்க, அவங்களுடைய பொருளை அர்ப்பணித்தாங்க, உயிரை அர்ப்பணித்தாங்க, குடும்பங்களை அர்ப்பணித்தாங்க, காலத்தை அர்ப்பணித்தார்கள், இப்படி எத்தனையோ அர்ப்பணங்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் பிரதிபலி நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொன்னாங்க. இந்த உலகத்திலே அவங்களுக்கான துவா கேட்டாங்க, நிறைய செஞ்சிட்டாங்க, ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் பாக்கி, அது யார்? அபூபக்கர் சித்திக் நாயகம். அவங்களுக்கு ஆகிரத்தில் நான் செய்ய வேண்டாங்க. இதே மாதிரி சொல்லலாம்னு சொன்னாங்க, இந்த மஸ்ஜிது நபவியை பார்த்து பல வாயல்கள் நிறைய வாசல்களாக இருக்குது, அந்த வாசல்கள்லாம் அடைச்சிருங்க. எந்த வாசலை தவிர? அபூபக்கர் சித்திக் நாயகம் வரக்கூடிய வாசலை தவிர என்றெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு தனி சிறப்பு மிக்க அழகு மிக்கவர்களாக சித்திக் நாயகம் அவர்கள் இருந்ததின் காரணத்தினால் வாஃபுதலஹும் நாக்கிபா நீங்கள் எதாவது என்ன செய்கிறீங்க, மனாக்கிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்தி சொல்லப்பட்டவர்களில் நீங்கள் தான் அதிகமானவர்களாக இருக்கிறீர்கள். வாக்குதரகும் சவாபிக் முந்தி செல்லக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் முந்தி செல்லக்கூடியவங்களாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதாவது கேட்டால் உடனடியாக பதில் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. வார்ஃபாகும் தரஜத்தன் சஹாபிகளிலேயே மிக உயர்ந்த அந்தஸ்தில் தரஜாவில் இருப்பதும் நீங்கள் தான். வாக்ரபகும் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே உட்கார்ந்திருப்பவர்களில் சஹாபிகளிலே முதன்மையானவங்க நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஏன்னா ரசூலுக்கு அடுத்தாப்பில் அவங்க தானே இருப்பாங்க, பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடுத்தாப்பில் யார் தான் இருப்பாங்க. அப்போ ரசூல்லாவை நெருங்கி இருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸில் கூட நீங்கள் தான் எப்படி இருக்கிறீங்க, முதன்மையானவர்களாக இருக்கிறீங்க, ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்கிறீர்கள். வாஷ்பஹும் பிஹி ஹதியன் வசம்தன் வஹுலுக்கன் வதல்லன் அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அன்பளிப்பு கொடுக்கறதுலேயோ அழகான குணங்களிலேயோ நடைமுறைகளிலேயோ அடுத்தவர்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்களிலேயோ எல்லா விஷயங்களிலும் அவங்களுக்கு ஒப்பானவர்களாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சஹாபிகளிலேயே நீங்கள் இருக்கிறீங்க. எல்லா சஹாபிகளை எடுத்துக்கொண்டால் வாஷரபஹும் மன்சிலத்தன் அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பதிலேயும் அவர்களுடைய கண்ணியத்தை பேணுவதிலேயும் நீங்கள் மிகவும் அழகானவர்களாக சிறப்பானவர்களாக இருக்கிறீர்கள். வாக்கரமகும் அலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தியவர்களில் முதன்மையானவர்கள் நீங்கள். வாவுசக்ககும் இந்தஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பக்கூடியவர்களில் அவர்கள் நம்பியவர்களில் முதனானவர்கள் நீங்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதன்மை தோழராகிய சித்திக் நாயகத்தை பார்த்து யார் வாழ்த்துறா? சைதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு
ஒரு அல்லாஹு தாலான் அவங்க என்ன செய்றாங்க வாழ்த்துகிறார்கள் சொல்லிட்டு ஃபஜஸாகல்லாஹு அனில் இஸ்லாம் வன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் இஸ்லாத்தை தொட்டும் அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகமே உங்களுக்கு ஹைரை வழங்குவானாக. ஏனென்றால் சத்தத்த பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன கஸ்தபஹுன்னாஸ், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் பொய்யாக்கிய பொழுது அவர்களை நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் உண்மைப்படுத்தினீங்க. எல்லா மக்கள் அதான் ரசூலுல்லாவே சொல்லியிருக்கிறாங்க. ஆக அவர்கள் பொய்ப்படுத்தி பொழுது மக்கள் எல்லாம் கிடையாது, சாகிருந்தாங்க, சூனியக்காரர், வஞ்சனைக்காரர், குறிகாரர், அதே மாதிரி பொய்யர் என்றெல்லாம் சொல்லிய பொழுதெல்லாம் கூட நீங்கள் என்ன செஞ்சீங்க, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்திய அற்புதமான ஒரு மனிதராக இருக்கிறீர்கள். ஃபஸம்மா கல்லாஹு ஃபீ கிதாபிஹி சித்தீகா, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையிலே உங்களுக்கு சித்தீக் என்றும் கூட பெயரை சொன்னான். சித்தீக் என்று உங்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான். எனவே இப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வஃபாத்தானதின் காரணத்தினால் இந்த மதீனாவிலே ஹிலாபத்து நுவா நுபுவத்தினுடைய ஹிலாபத்து முடிந்து போய்விட்டதே என்று அழுதவர்களாக செய்தன அலியின் கர்ரம் அல்லாஹ் வஜஹு ரதியல்லாஹு தாலானு அவர்கள் சித்தீக் நாயகம் ரதியல்லாஹு தாலான் அவர்களுடைய ஜனாசா இருக்கக்கூடிய அந்த வீட்டு வாசலிலே நின்று அவர்கள் முறைப்பாடு செய்தார்கள். இப்போ இதெல்லாம் தான் மர்தியா. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, ஒரு ஆளை பற்றி புகழ்ந்து பாடுவது, அவங்களுடைய சிறப்புகளை எடுத்து சொல்கிறதுங்கிறதெல்லாம் மருதி. அப்போ ஜனாசாவை வச்சுக்கிட்டே இதெல்லாம் சொல்கிறாங்க. ஜனாசாவும் இருக்குது, அதை வச்சுக்கிட்டே அலிநாயகம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்படி என்ன செஞ்சாங்க, இந்த செய்தியை இப்போ இந்த சஹாபி இதான் விஷயம், இந்த செய்தியை அறிவிப்பது யாருன்னு கேட்டால் உசைத் இப்னு ஸஃபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அடுத்து நாம் பேச இருப்பது 41வது சஹாபி உசைத் இப்னு லுஹைர். உசைத் இப்னு லுஹைர் என்று சொல்லக்கூடிய ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த சஹாபி, அவங்க ஒரே ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸை நம்ம சொல்ல போகிறோம். சலாத்துன் ஃபி மஸ்ஜிது குபாயின் க உம்ரத்தின். மஸ்ஜிது குபா இருக்கா இல்லையா, அந்த மஸ்ஜிது குபாவில் போய் 2 ரக்அத் தொழுவது என்பது ஒரு உம்ராவுக்கு சமமானது என்று சொல்லதான் சொல்லியிருக்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நேராக குபாவுக்கு போயிடுவாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் குபாவில் போய் தொழுதுட்டு வருவாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் குபா மஸ்ஜிது குபா இருக்கு இல்லையா, அந்த குபாவில் போய் என்ன செய்வார்கள், தொழுது கொண்டு வருவார்கள். அதான் நம்ம இஸ்லாத்தில் முதல் பள்ளியாகவும் இருக்குது, மஸ்ஜிது நபவி அதுக்கு பின்னால் வந்தது தான். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவில் தான் என்ன செஞ்சாங்க, தங்கினாங்க. அங்கே தான் என்ன செஞ்சாங்க, ஒரு பள்ளியை கட்டுவதற்குண்டான நிர்மாண பணிகள் நடந்தது. அதற்கு பிறகு மதீனா ஷெரீஃபுக்கு உள்ளே வந்தாங்க. அங்கே வந்ததற்கு பிறகு தனக்குண்டு ஒரு பள்ளியை என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வினுடைய உத்தரப்பிரகாரம் அவர்கள் கட்டி முடித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த குபா பள்ளி இருக்கிறதெல்லாம் இந்த குபா பள்ளியிலே தொழுவது என்பது எதிர்ப்பு போன்றது ஒரு உம்ராவுக்கு சமமானது என்ற ஒரு செய்தியை செய்தினா உசைத் இப்னு லுஹைர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா ஷெரீஃபுக்கு ஜியாரத்துக்காக வரும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஜியாரத்துன்னு எல்லா இடங்களுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அதில் முக்கியமான ஒரு இடமாக குபா இருக்கிறது. அதுலேயும் சனிக்கிழமை போய் பார்த்தோன்னு சொன்னால் சனிக்கிழமை ரொம்ப கூட்டம் இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறதுனால, ஏன்னா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளியில் எந்த நாள் தொழுதாலும் அது உம்ராவுடையது தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த நாள் எந்த நாள், சனிக்கிழமை என்கிறதுனால சனிக்கிழமைக்கு அன்று குபாவில் அதிகமான மக்கள் கூட்டம் வருவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த நாளை தேர்ந்தெடுத்ததின் காரணத்தினால். இனி 42வதாக ஒரு சஹாபியை நாம் பார்க்க போகிறோம். அசீர் இப்னு அம்ரு தர்முகி. அசீர் இப்னு அம்ரு தர்முகி ரதியல்லாஹு தஆலா. தர்முகிங்கிறது அவங்களுடைய குடும்ப பேராக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய ஊர் பேராகவும் இருக்கலாம். அசீர் ரதியல்லாஹு தஆலா, அசீர்ன்னு சொன்னால் பொதுவாக கைதின்னு அர்த்தம். ஒரு சஹாபிக்கு பேர் என்ன செஞ்சுருக்குது, கைதின்னு வச்சுக்கிது. நம்ம கைதின்னு பேர் வைப்போமா, சும்மா ஒரு ஆளுக்கு தமிழில் கைதின்னு பேர் வச்சா எப்படி இருக்கும். அப்போ கைதின்னா என்ன, கைதி அல்லாஹ்வால் என்ன செய்யுது, நெருக்கமாக்கப்பட்ட உள்ளே தான் கிடப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா, பொருள் நம்ம எப்படியும் எடுத்துக்கிடலாம். சரி, ஆக இப்போ நமக்கு அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபிகளில் ஒரு சஹாபிக்கு அசீர்னு பேர் இருந்திருக்கு. அசீர் இப்னு அம்ரு ரதியல்லாஹு தஆலானு அவங்க ஒரே ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. லா யஅதீக மினல் ஹயாயி இல்லா ஹைருன். லா யஅதீக மினல் ஹயாயி இல்லா ஹைருன். அதாவது இந்த வெக்கம் இருக்குது பாருங்கள், ஒரு நல்ல விஷயம் அது. இந்த வெக்கம் வந்து நல்லதையே தவிர வேறு எதையும் கொண்டு வராது. ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு நமக்கு வெக்கம் இருக்குது,
அட யாரா பார்த்துருவாங்களோ அப்படின்னா இருக்கட்டும், அல்லாஹ் பரானா இல்லை இல்லையா, அது அல்லாஹ் பார்க்க தான் போகிறான், அல்லாஹுக்கு எதுவும் மறைந்ததில்லை. ஆனால் இப்போ அல்லாஹ் பார்க்குறான்டா நம்ம பயப்படுறோம், அவனுக்கு தெரிஞ்சிருமோ இவனுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு நமக்கு பயம் இருக்குது. நமக்கு மக்கள் சரி இருந்தாலும் அப்படி ஒரு வெக்கம் இருக்கா இல்லையா, ஒரு ஹயாவான விஷயம், அது ஒரு ஹயா தானே. அந்த ஹயா என்பது நல்லதையே தவிர வேற எதையும் கொண்டு வராது. அப்போ ஹயாங்கிறது அல் ஹயாவும் மினல் ஈமான். ஒரு சஹாபிக்கு அவங்களுடைய சகோதரரோ அல்லது ஒரு தந்தையோ தன்னுடைய மகனுக்கு ஒரு விஷயம், என்னடா இப்படி வைக்கப்பட்டு இருக்கிறா, வைக்கப்பட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது, வைக்கப்படக்கூடாது அப்படின்லாம் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறார். அது எனக்கு சரி ஞாபகத்துக்கு இல்லை, ஆனால் இரண்டு சஹாபிகளுக்கு இடையில் நடக்குது. ஒன்று தன்னுடைய சகோதரருக்கு அல்லது நண்பருக்கு சொல்லியிருக்கிறான், அல்லது ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லியிருக்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை போகிற வழியில் அதை கேட்குறாங்க, தாஹு ஏன் அவரை போட்டு நீங்கள் அப்படி வெக்கப்படாத வெக்கப்படான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, விடுங்க. அல் ஹயாவும் இனல் ஈமான், வெக்கங்கிறதே ஈமானில் உள்ளதானே, வெக்கங்கிறதே ஈமானில் உள்ளதே, திரும்ப வெக்கப்படாத வெக்கப்படாதே ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க, வெக்கப்படணும் அப்படின்ட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ வெக்கப்படக்கூடிய விஷயங்களுக்கு வெக்கப்படணும், ஆனால் எதற்கு வெக்கப்படக்கூடாதுங்கிறதையும் சல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு சொன்னாங்க, இல்மை கற்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வெக்கப்படாதீங்க. இல்ம கருப்பு ஒரு விஷயம் நமக்கு தெரியல, நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்குறா அப்படின்றா, இந்த வயசு எரும மாடு மாதிரி வயசு வளர்ந்துட்டு இந்த வரைக்கும் தொழுகையுடைய பருந்து தெரியலையே, எப்படி தக்பீர் கட்டணும் தெரியல, நீயத்தை வைக்கணும் தெரியலன்னு வந்து கேட்டு போகிறோன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம வைக்கப்பட்டா நஷ்டம் யாருக்கு, நமக்கு தானே. நாம் எவ்வளோ பெரிய வயசாக இருந்தாலும் தெரியாத விஷயத்தை அது எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய ஆளாக இருந்தாலும் சரி யார்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள முடியுமோ அவங்கள்ட்ட போய் என்ன செஞ்சிடணும், கேட்டுக்கொள்ளணும். இதில் தான் வைக்கப்பட வேணான்னு சொல்லலாம்னு சொன்னாங்க. மற்ற விஷயங்களை என்ன செய்யணும், வெக்கங்கிறது அவசியம் அல் ஹயாவும் மினல் ஈமான். காமிலுள்ள ஹயாயி உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா, ரொம்ப ஈமான் அந்த காமிலாக ஹயாவில் ரொம்ப காமிலாக இருந்தவர்கள் உஸ்மான் அஃபான் ரழியல்லாஹு தஆலா என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. எனவே லா யஹ்தீக மினல் ஹயாயி இல்லா ஹைருன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹயா என்பது நல்லதைத்தான் கொண்டு வரும் உன்னிடத்தில், வெட்கம் என்பது உன் இடத்துல அனுசியம் நல்லதைத்தான் கொண்டு வரும் என்ற ஹதீதை செய்தா அசீர் இப்னு அம்ரு அத்தர்முக்கி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இனி 43வது ஒரு சஹாபி அல் அஷத்துல் அஷஜுல் அப்தி, செய்தா அல் அஷஜ் அல் அஷஜுல் அப்தி ரழியல்லாஹு தஆலானு. அப்போ இவங்க என்ன செய்றாங்க, ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, காலையன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்து சொன்னாங்க, அஷஜ்ஜே இங்கே வாங்க, இன்ன வீக்கல ஹுல்லத்தைனி யுஹிப்புஹுமுல்லா, உங்கள்கிட்ட ரெண்டு குணம் இருக்குது, உங்கள்கிட்ட ரெண்டு குணம் இருக்குது, அந்த ரெண்டு குணத்தையும் அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த சஹாபிக்கு, நம்மகிட்ட இருக்க குணத்தை அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவங்க சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க, அல் அஷஜ் ரழியல்லாஹு தஆலாஹு ரொம்ப சந்தோஷமாக என்னை பார்த்து சொல்லுதான்னு சொன்னாங்க, அஷஜ்ஜே இன்ன ஃபீக்கல ஹுல்லத்தைன், உங்களிடத்தில் என்ன இருக்குது, ரெண்டு ஹுல்லத்திற்கு ரெண்டு குணங்கள் நற்குணங்கள் இருக்கிறது, யுஹிப்புஹுமல்லா அந்த ரெண்டையும் அல்லாஹ் என்ன செய்கிறான் விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்ன கால யார சொல்லாம் மாகுமா நாயகமே, அந்த ரெண்டு குணமும் என்ன அப்படின்னு இவங்களே கேட்குறாங்க. இவங்களுக்கே தெரியல நம்மகிட்ட இருக்கிற குணத்தில் ரெண்டு குணத்தை அல்லாஹ் நேசிக்கிறானாமே அது என்ன குணம் அப்படின்னு கேட்ட பொழுது சொல்லலான்னு சொன்னாங்க, அல் ஹில்மு உல் அனாத், அமைதியும் நிதானமும், பொறுமையும் நிதானமும். நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க, ஒரு காரியத்தை நிதானமாக செய்வீங்க, இந்த ரெண்டு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. அப்போ பொறுமைங்கிறது அவசியம். ஒரு மௌத்து வந்துடுச்சு நம்ம பொறுமையை காத்துக்கிறோம், ஒரு சோதனை வந்துடுச்சு பொறுமையை காத்துக்கிறோம், ஒரு நோய் வந்துட்டு பொறுமையாக இருந்துக்கிறோம், ஒரு தொழிலில் நஷ்டம் வந்தது பொறுமையாக இருந்துக்கிறோம். இந்த மாதிரி பொறுமைன்ற எப்படி, ஒரு வருஷத்துக்கு முன்னால் நம்ம பாப்பா மௌத்தானாங்க இப்போ பொறுமையாக நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா பொறுமை இல்லை, அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கணும். கண்ணீர் வடிக்கிறதுல தப்பு இல்லை, ஓண்டு ஒப்பாரி வைக்கக்கூடாது, அரட்டக்கூடாது, தப்பாக தப்பாக என்ன செய்யக்கூடாது, காரியங்களை செய்யக்கூடாது. எனவே நீ அதில் என்ன செஞ்சுக்கணும், பொறுமையாக இருந்துக்கணும், அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்துக்கிடலாம், கண்ணீர் வடித்து கொள்ளலாம், இது மார்க்கம் அனுமதிக்கிறது. அதே மாதிரி ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடாது, ஊர் ஊராக போய் சொல்லிட்டு தலைவலி தாங்க முடியலப்பா தலைவலி தாங்க முடியலப்பாண்டு இவன் சொல்கிறதுலையே அடுத்தவனுக்கு தலைவலி வந்துடும், அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்திடக்கூடாது. அப்போ அல்லாஹ் தரக்கூடிய ஆரோக்கியத்தை நாம் எப்படி பொருந்திருந்தோமோ அதே மாதிரி அல்லாஹ் தரக்கூடிய நோயும் நாம் என்ன செஞ்சுக்கணும், பொருந்திக்கிடணும், அந்த மாதிரி ஒரு பொறுமை. இதே மாதிரி நம்ம வியாபாரத்தில் எவ்வளோ அல்லாஹ்ல நமக்கு நாம் என்னத்தை கொண்டு வந்தோம், எதா பிறக்கும்போது எதா கொண்டு வந்தோமா இல்லை,
அப்போ அந்த வியாபாரத்தில் அல்லாஹ்வுல பரக்கத் தந்தான். இன்றைக்கி நமக்கு சொத்துக்களை தந்திருக்கிறான், சும்மா தந்திருக்கிறான், பிள்ளைகளை தந்திருக்கிறான், அதே மாதிரி நம்ம வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான்னு சொன்னால் இது அல்லாஹ் தந்திருக்கக்கூடியது. இதே சமயத்தில் ஒரு நஷ்ட வியாபாரத்தில் வந்ததுன்னு வைங்க, அல்ஹம்துலில்லாஹ் சரி அல்லாஹ் என்ன செஞ்சான், நஷ்டம் தந்திருக்கான், அதுக்கப்புறம் லாபத்து தருவான் அப்படின்னு நம்பிக்கணும். என்ன எப்படி இருக்குது வியாபாரம், அது ஏன் கேட்குறீங்க, எல்லாம் நஷ்டமாக தான் இருக்குது, எல்லாம் நஷ்டத்தில் தான் ஓடுது, இப்படி யார் கேட்டாலும் அப்படி தான் இருக்குது, என்ன பட்டு மோசமாக இருக்குது வியாபாரம் அப்படின்னு. அப்படி இருந்த காலத்தில் ரொம்ப நல்லா இருந்து சம்பாதிச்சு அப்படி செஞ்சு அதுக்கு நன்றி செலுத்தினியா, அதுக்கு நன்றி செலுத்துறதை விட்டுட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாயே என்பதல்லவா அர்த்தம். ஆகவே அப்படி இருக்கக்கூடாது, அதில் பொறுமை வேணும். அந்த பொறுமை உங்களிடம் இருக்கிறது அஷஜ் சலதா சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட அந்த பொறுமை இருக்குது. ரெண்டாவது ஒல் அநாத், அநாத்துன்னு சொன்னால் நிதானம், எந்த ஒரு காரியத்தையும் தடபடன்னு சொல்ல செய்கிறதில்லை. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பதறிய காரியம் சிதறி போகும். அப்போ நிதானமாக இல்லாமல் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது நாசமாக போயிடும். தடபடன்னு செஞ்சு என்ன செய்வோம், சாமானை போட்டு உடைச்சிருவோம், அல்லது பதட்டத்தோடு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சுருவோம், அதுக்கு பதிலாக இதை கொடுத்துருவோம், இதுக்கு பதிலாக அதை வாங்கிடுவோம், இப்படி ஏதாவது ஒரு விவகாரம் நடந்து போயிடும். அப்போ நிதானமாக ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அந்த காரியங்கள் அழகானதாக இருக்கும். அதை யார் விரும்புகிறா, அல்லாஹ் விரும்புகிறான் என்று கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஆக அஷஜ்ஜே அந்த ரெண்டு குணங்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய ரெண்டு குணங்கள் உங்களிடம் இருக்கிறது, அது வந்து பொறுமையும் நிதானமும் என்று சொன்னபோது, குல்து அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஜபலனி அலா ஹுல்லத்தைனி யுஹிப்புஹுமா, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் விரும்பக்கூடிய இரண்டு குணத்தை என்னிடத்தில் அமைத்து தந்தானே அந்த அல்லாஹ்வுக்குங்கிறாங்க. எவ்வளோ அழகா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை பாருங்கள். அந்த சஹாபியும் கூட என்ன சொல்கிறாங்க, அப்படியா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயில, அவங்க உடனே சுக்குர் செய்கிறாங்க. எப்படி சுக்குர் செய்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அதோடு நிறுத்திட்டாங்களா இல்லை, ஜபலனி அலா ஹுல்லத்தைனி யுஹிப்புஹுமா, அவன் விரும்பக்கூடிய ரெண்டு குணத்தின் மீது நான் இருக்கிறேனே அதற்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலை, அந்த ரெண்டு குணத்தையும் அவன் என்னிடத்தில் அமைத்து தந்தானே அதற்கு அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் கூட அல்லாஹ்வின் பக்கத்தில் எப்படி சேர்க்குறாங்க பாருங்கள், அந்த நல்ல காரியங்களை எல்லாம் நல்ல விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் சேருங்க. அது இது இருக்குது, நல்ல விஷயமா அது அல்லாஹ்வின் பக்கம் சேருங்க, தப்பான விஷயமா கஷ்டமான விஷயமா அது உங்கள் பக்கம் சேர்ந்துக்கங்க. நல்லது வந்து அது மினல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, ஏதாவது ஒரு தப்பு தண்டா கஷ்டம் நடந்து போச்சுன்னு சொன்னால் அது என்னுடைய கைகள் சம்பாதித்து கொண்டது, அது என்னுடைய நிலைமையினால் வந்தது தான், என்னுடைய பாவத்தினால் வந்தது என்று நம்ம சொல்லணும். இதுதான் அது ஒரு மூமினுக்குடையான பணிவு அடையாளம், அவனுடைய பேச்சு அப்படி தான் இருக்கணும். ஆக இங்கே செய்தனா அஷஜுல் அப்தி ரதியல்லாஹு தாலானு அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இப்படி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சங்கைக்குரியவர்களே, ஆக இரண்டு குணத்தை மீதும் அல்லாஹ் இன்னைய என்ன செய்து அமைத்து தந்திருக்கிறானே, அவன் நேசிக்கக்கூடிய இரண்டு குணத்தின் மீதும் அதை அல்லாஹ் அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அவர்கள் சுக்குர் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் காண முடிகிறது. இறுதி இனி அடுத்தது 44வதாக ஒரு சஹாபியை நம்ம பார்க்க போகிறோம், அல் அஷ்அஸ் அல் அஷ்அஸ் இப்னு கைஸ் ரதியல்லாஹு தஆலாஹு. இவங்களுக்கு வந்து அஷ்அஸ்ன்னு சொன்னால் எல்லாம் விளங்காது, பொதுவாக ஆலிம்களுக்கு மத்தியிலும் சரி இமாம்களுக்கு மத்தியிலும் சரி மஹதி கரீப, மஹதி கரீபன்னு சொன்னால் எல்லாருக்கும் விளங்கும், ரொம்ப பிரபலியமானார் மஹதி கரீப். அதே மாதிரி பின்னால் இமாம்களையும் மஹதி கரீப்னு ஒரு ஆள் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மஹதி கரீப்னு சொன்னால் தான் அவங்களை என்ன செய்யும் விளங்கும். இந்த சஹாபியினுடைய பெயர் சொந்த பெயர் அஷ்அஸ் என்றாலும் மக்களால் சஹாபிகளால் அழைக்கப்பட்ட பெயர் மஹதி கரீப் என்பதாக இருக்கும். இந்த மஹதி கரீப் ரதியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி உண்டான ஒரு தகவலை நாம் பார்க்க போகிறோம். அவங்க சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நான் உங்கள்கிட்ட என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். என்ன சொன்னார்கள், அஷ்கருன்னாசி லில்லாஹி அஷ்கருஹும் லின்னாசி, யார் மக்களுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறார்களோ அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர் தான். அஷ்கருன்னாசி லில்லாஹ் அஷ்கருஹும் லின்னாஸ், அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தியவர் அல்லது மக்களுக்கு அதிகமாக நன்றி செலுத்த, ரெண்டையும் சொல்கிறாங்க. அஷ்கருன்னாஸ் மக்களிலேயே மிகவும் நன்றிக்குரியவர் யார் என்று சொன்னார் அல்லாஹ்விடத்தில், அஷ்கருஹும் லின்னாஸ், அவர் மக்களுக்கு அதிகமாக நன்றி செலுத்தியவர் அப்படின்னு சொன்னால் என்ன அண்ணா, ஒரு ஆள் வந்து நமக்கு ஒரு உபகாரம் செய்கிறார், அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த உபகாரத்தை நினச்சி பார்க்கணும், அட நமக்கு உபகாரம் செஞ்சவர்களோ ஒரு ஜஸாக்கல்லா, குறைஞ்சபட்சம் அதாவது செய்யணுமா இல்லையா, ஜஸாக்கல்லான்னு சொல்லணும். சரி, ஒரு காலகட்டத்தில் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்பொழுது அவர் நமக்கு உதவுனார், நமக்கு என்ன செஞ்சார், உதவுனார், அப்போ நாம் நன்றி செலுத்தணும். இப்போ அவர் கஷ்டத்தில் இருக்கிறார், நம்ம நல்ல நிலையில் இருக்கிறோம், இப்போ நாம் என்ன செய்யணும், அவரை கவனிங்க, இதுதான் சுக்குர். ஆ தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் மட்டுமா சுக்குரு,
அதில் ஏதாவது பிரயோஜனம் மிகுதா அபத்தன்னு சொன்னால் நன்றி அப்படின்னு சொல்லிட்டான். இதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, தேங்க்ஸ்னு சொல்கிறதுலையும் நன்றின்னு சொல்லும்போது அவரோட மனசு சந்தோஷப்படும். அந்த ஒன்று இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பெரிய பிரயோஜனம் அதில் இல்லை. ஆனால் அல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது ஜஸாகல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு ஹைரை தருவான். அது ஒரு பிரார்த்தனையாக ஆகிடுது, துவாவாகிடுதா இல்லையா? அப்போ இதில் அந்த தேங்க்ஸில் நன்றி சொல்லுறதுல விட இது ஜஸாகல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உனக்கு கூலியை நற்கூலியை தருவானாக, நல்லதை கூலியாக வழங்குவானாக என்று சொல்லும்பொழுது தமிழில் சொன்னாலும் பரவாயில்லை, அல்லாஹ் உனக்கு நல்லதை தருவானாக அப்படின்றாலும் அது துவாவாகிடுது. எனவே இது ஒரு விஷயந்தான் என்ற போதிலும் கூட இதைவிட சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, நமக்கு உதவியவர்கள் ஒரு காலகட்டத்தில் சங்கடத்தில் இருக்கும் பொழுது, திபத்தில் இருக்கும் பொழுது நாம் நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுக்கு உதவணும். அதான் உண்மையிலேயே சுக்குருக்குள்ளே அடையாளம். சும்மா சுக்குர் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் மட்டும் போதாது, ஜஸாக்கல்லான்னு சொன்னாலும் போதாது. நாம் நல்ல நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும், உதவக்கூடியவர்களாக இருக்கணும் என்பதை சீனால் அஷாத் இப்னு கைஸ் ரழியல்லாஹுத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி இவங்க இடத்துல ஒரு சங்கடமான ஒரு செய்தி நம்ம சொல்லி ஆகணும். அஷாத் இப்னு கைஸ் ரழியல்லாஹு அவர்களை பற்றி ஒரு சங்கடமான செய்தியும் இருக்குது. எப்படின்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பொழுது சில பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் முர்த்தத்தா போயிட்டாங்க, நவுது பில்லா, இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிட்டாங்க. சில பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான சமயத்தில் ரசூலுல்லாவே வஃபாத் ஆகிட்டாங்களே, அப்போ இஸ்லாம் முடிஞ்சு போச்சு, ரசூலா வஃபாத் ஆகிட்டா இஸ்லாம் முடிந்து போய் விட்டது என்று சொல்லி எப்போது சில பேர் என்ன செஞ்சிட்டாங்க, முர்த்தத்துகளாக மதம் மாறி போனார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அப்படி வெளியில் போனவர்களில் இந்த மஹதி கரீபைன அஷாத் இப்னு கைஸ் அவர்களும் ஒரு ஆள், இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் நாயகம் ரழியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இஸ்லாத்தை விட்டு, அது நீண்ட வரலாறு, பெரிய வரலாறாக இருக்குது, அப்படி வெளியே போனவர்களின் மீது என்ன செஞ்சாங்க, போர் தொடுத்தாங்க. அதுக்குண்டான விவரமாக விளக்கமான பல செய்திகள் இருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள், போர் தொடுத்தார்கள். அப்படி போர் தொடுத்த பொழுது இந்த அந்த எதிர்த்தரப்பில் யார் இருந்தா, அந்த அஷாத் இப்னு கைஸ் அவங்களும் இருந்தாங்க, எதிர்த்தரப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிட்டாங்க இல்லையா, அவங்களோட தானே யுத்தம் நடக்குது. அப்படி நடந்த போது அதில் யார் இருக்கிறான், இவங்க இருக்கிறாங்க. யார், அஷாத் இப்னு கைஸ் ரழியல்லாஹு இருக்கிறாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, கைதியாக என்ன செஞ்சாங்க ஆகிட்டாங்க. கைதியாக ஆகி அதற்கு பிறகு சித்திக் நாயகம் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்ட போது சித்திக் நாயகம் அவங்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க, என்ன அஷாதே நீங்கள் இப்படி போய் சேர்ந்துட்டீங்க, இப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிட்டீங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத்தை பற்றி முன்னாலேயே சொல்லலையா, அல்லாஹ் அவர்களுடைய வஃபாத்தை பற்றி சொல்லவில்லையா, அதுக்கப்புறம் கியாமத்து நாள் வரை இஸ்லாம் தான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கண்ட அல்லாஹ் சொல்ல இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் பல தடவை ஒன்றா இருந்தவங்க தானே என்றெல்லாம் நிறைய செய்திகளை எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுடைய கல்பில் என்ன செஞ்சது, அந்த வெளிச்சம் வந்தது, ஆஹா நம்ம தப்பு செஞ்சிட்டோம், பிழை செய்து விட்டோம் என்று சொல்லி அவங்க மீண்டும் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தில் இணைந்தார்கள். என்பதோடு மாத்திரமல்லாமல் சீனா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த அஷாத் இப்னு கைஸ் அவர்களுக்கு தன்னுடைய சகோதரியையும் கல்யாணம் முடித்து வச்சாங்க, சகோதரியும் என்ன கல்யாணம் முடித்து வச்சாங்க. இதில் வந்து ஒரு சர்ச்சை இருக்கிறது, ஒரு சர்ச்சை, என்ன சர்ச்சை, அறிஞர்களுக்கு மத்தியில் இவங்களை சஹாபின்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு சர்ச்சை. எப்போ இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிட்டாங்களோ, சரி ஒருத்தர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார், அப்போ அவர் சஹாபி, ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நாவூது பில்லா அவர் முர்த்தத்தா போயிட்டார், அப்போ அவர் வெளியில் போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே திரும்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு வைங்க, ரசூலுல்லாஹ்விட்டேயே, அப்போ அவங்க சஹாபிங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை, அப்படி போயிட்டு வந்தால் கருத்து வேறுபாடு இல்லை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு என்ன இஸ்லாத்தை விட்டு வெளியில் ஏறி திருப்பி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. எனவே இவங்களை சஹாபி, அப்படி இஸ்லாத்துக்கு வரும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, இஸ்லாத்து இல்லை இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேரடியாக பார்க்க முடியல. ஆகவே இவங்களை சாமின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனாலும் அவங்க ஆரம்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன செய்ய சந்தித்து சஹாபியத்துங்கிற பேரை வாங்கினதுனால அவங்கள சாபின்னு சொல்லலாம் என்றும், சில பேர் என்ன செஞ்சாங்க, இல்லை அவங்க எப்படி இஸ்லாத்தை விட்டு கீழே போயிட்டாங்களோ அதற்கு பிறகு புதிதாக இஸ்லாத்துக்கு அவங்க உள்ளே வரும்பொழுது ரசூலுல்லாஹ் இல்லைங்கிறதுனால சித்திக் நாயகம் அவங்களுடைய கையில் தானே இஸ்லாத்தை தழுவுனாங்க, அதனால் தாபியாக தான் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. சரி, இப்படியும் ஏன்னா இப்படியும் சில விஷயங்கள் நடந்தது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், விளங்கி வைத்துக் கொள்கிறோம். ஏன்னா அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியில் போனதன் காரணம் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்தை தாங்க முடியாமல் போச்சு. அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க காலம் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருப்பாங்க, அப்படி அவங்களுக்கு வஃபாத்து வராது, மௌத்து வராது என்று நம்பிக்கிட்டு இருந்தாங்க.
அவங்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சமூகம் போய் சேர்ந்ததை பார்த்து அவங்களுடைய இதயம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இஸ்லாத்தை விட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க என்ற தகவலை நான் பார்க்குறோம். அருமையானவர்களே, இதில் என்னன்னு கேட்டால் இதுக்கு பிறகு ஒரு பெரிய குழப்பம் நடந்து போச்சு. இவங்க என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய சகோதரியை கல்யாணம் முடிச்சு வச்சாங்களா இல்லையா, கல்யாணம் முடிச்சு வச்ச அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு பகலில் ராத்திரி கல்யாணம் நடந்துன்னு வைங்களேன், ராத்திரி கல்யாணத்தை முடிச்சுட்டு அவங்க பகலில் என்ன செய்ய, இவர் வசதியான ஆளும் ஒன்றா, யார் அஷாத் இப்னு கைஸ் வந்து வசதியான ஆள், நேராக அன்றைக்கி காலையில் அவர் கத்தியை எடுத்தாங்க. கத்தியை எடுத்துகிட்டு போய் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் நேராக அந்த சந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகளையும் ஒட்டகங்களையும் அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தையில் விற்கிறது கொண்டு வந்துருக்குறாங்க. ஓ ஓண்டு இப்போ என்ன என்ன நடக்குதுன்னு ஒத்துருக்க வேலைங்கிற டகான்னு பிடிக்கிறது, ஒரு ஆடு அடுத்து பிஸ்மில்லான்னு சொல்லி அடுத்து போட்டுறது, டக்குன்னு இங்கேயும் ஒரு ஆடு அடுத்து அங்கே அறுக்கிறது, ஒட்டகத்தை எடுத்து அறுத்துடுறது, போகிற வரிசையை என்ன செய்யாங்க, 10-50 ஆடு ஒட்டகங்களெல்லாம் அறுத்து வீசினாங்க. ஒரே குழப்பம், யாராவது ஒரு ஆட்டை போய் அறுத்தா சும்மா இருப்பானா, அந்த உரிமையெல்லாம் விற்கிறதுக்கு கொண்டு வந்திருக்குது, இந்த மாதிரி அறுத்து போட்டார் என்று இனி ஓ ஓண்டு ஒரே சத்தம். அந்த கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே உடனே என்ன எல்லாரும் சொன்னால், ஆஹா திரும்பவும் அஷாத் என்ன செஞ்சிட்டாரு, முர்த்தத்தா போயிட்டாரு, அஷாத் முர்த்தத்தா போயிட்டாரு என்று ஒரே சத்தத்தமாக இருந்தது. கடைசியில் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டு கேட்டாலும் அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒன்றும் முர்த்தத்தாலாம் ஒன்றும் போவையில், எங்கள் ஊரில் உள்ள வழக்க பிரகாரம் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சால், எனக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஆமாம் தெரியும், சித்திக்கு நான் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன அஷாது இப்படி நான் உங்களுக்கு என்னுடைய சகோதரியை கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கிறேன், நீங்கள் சந்தையில் போய் இருக்கிற ஆடுகளையெல்லாம் ஒட்டகங்களையெல்லாம் அறுத்து போட்டிங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்னாங்களா, வேறு ஒன்றும் இல்லை, எல்லா மக்கள்லாம் கூண்டு உட்காந்துருக்குறாங்க, ஒரே கொச்சல், என்ன அஷாத் இப்படி இந்த மாதிரி செஞ்சு போட்டார், இருக்கிற ஆட்டில் அறுத்து போட்டார், இருக்கிற ஒட்டகத்திலாம் அறுத்து போட்டார், பெரிய குழப்பம் பண்ணிட்டார், திரும்ப அவர் என்ன செஞ்சிட்டார், குஃப்ரியத்தில் போய் சேர்ந்துட்டார் என்றெல்லாம் அங்கே சத்தம் கிளம்பிக்கிட்டு இருக்குது. அப்போ இவங்க சொன்னாங்களா, அப்படிலாம் இல்லை, எங்கள் ஊரில் உள்ள வழக்கம் என்ன தெரியுமா, எங்கள் ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது, கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு அவரளவு வசதியான ஆள் என்ன செய்வார், சந்தைக்கு போயிடுவார், சந்தைக்கு போய் இருக்கிற ஆட்டையெல்லாம் அறுத்து போட்டுருவார், அறுத்து போட்டுட்டு அவர் என்ன செய்வார், அதுதான் விருந்து, எவ்வளோ ஆட்டை அறுக்கிறாரோ ஒட்டகத்தை அறுக்கிறாரோ அவ்வளோ பெரிய விருந்து வச்சிடுறது, அப்படி விருந்து வச்சுட்டு என்ன செய்வார் கொடுப்பார், அதே மாதிரி அதுதான் எங்களுடைய ஊரின் வழக்கத்தின் பிரகாரம் தான் நான் செய்திருக்கிறேன். இப்போ இந்த சாஹிபி உஷாத் யாரெல்லாம் யாருடைய ஆட்டையெல்லாம் நான் அறுத்தேனோ, யாருடைய ஒட்டகத்தையெல்லாம் நான் அறுத்தேனோ அவங்கெல்லாம் எங்கிட்ட வாங்க, அவங்களுக்கு உண்டான காசை வாங்கிட்டு போங்க, அவங்க விற்கிறதுக்கு தானே வந்தாங்க, அதுக்கு உண்டான காசு என்னவோ அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு இந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டாங்க. அது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு அது ஊரில், அது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வகையான வழக்கம் இருந்திருக்கு போல இருக்குது. அதுக்காக சந்தையில் போய் இருக்கிற ஆடையெல்லாம் அறுத்தேன்னா அவங்க குழப்பமாக தானே இருக்கும், அப்போ அது தெரிஞ்சிருந்தால் பரவாயில்லை, அந்த மதீனா ஷரீஃபில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சரி இந்த ஊரில் இப்படி செய்வாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ஆஹா நம்ம ஆடை அறுக்கப்படாதான், அன்னைக்கு பார்த்து அடே இன்னைக்கு பெரிய ஆள் அஷாத் பெரிய ஆள் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாரு, நம்ம என்ன அன்னைக்கு நிறைய ஆடுகளை வாங்கிட்டு போயிடுவோம், நிறைய சந்தை செய்வோம், நிறைய ஆடுகளை அல்லது நிறைய ஒட்டங்களை கொண்டு போனால் எல்லாத்தையும் அறுத்து போட்டுருவார், இன்றைக்கி எப்படி கல்யாணம் முடிஞ்சுக்கு இது வருவார் அறுப்பார் என்று நமக்கு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் இது விஷயமே தெரியாது, திடீர்னு வந்தார் கத்தி எடுத்தார், கடை கடன் அந்த ஆட்டை அறுத்தார் இந்த ஆட்டை அறுத்தார், என்ன செஞ்சார் அவர் மட்டும் அவர் கூட ரெண்டு மூணு பேர் வந்திருப்பாங்கன்னு வைங்க, அறுத்துருப்பார் அங்கே போய் ஒட்டகத்தை அறுத்தார், எல்லாரும் திகைச்சு போய் நிற்கிறாங்க, என்ன பிடிக்க வந்தால் எல்லாத்தையும் தள்ளுறது, தள்ளிட்டு போய் அறுக்க கையில் பெரிய கத்தி வர வச்சுருக்கிறாரு, ஆட்களோடு அவர் வந்திருக்கிறார். எனவே இப்படி ஒன்று நடந்து போச்சு, இது அவர் ஊரினுடைய ஒரு வழமையாக இருந்திருக்கு, அங்கே ஊரில் இந்த மாதிரி தான் என்ன செய்வாங்களாம் செய்வாங்க. ஆக எங்கள் ஊரினுடைய அடிப்படையில் தான் நான் செஞ்சுருக்கிறேன், யா சாஹிபல் இபல் இல்லை அந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர்களை எல்லாரும் வாங்க, தாலோ ஹுது அஸ்மானஹா அதனுடைய விலைகளை நீங்கள் அதனுடைய என்ன விலையோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க என்று என்ன ஃபொமா ரதி வலிமத்து மிதுலஹா இதுதான் இப்படி தான் எங்கள் ஊரில் என்ன செய்வாங்க வலிமா விருந்து கொடுப்பாங்க என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு சலுல்லா சீனா அஷாத் ரதி அல்லாஹன் அவர்கள் வந்து யர்மூக்கு யுத்தத்தில் சிரியாவில் நடந்த யர்மூக்கு யுத்தத்திலும் கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அதில் வந்து அவங்களுடைய கண் கலண்டுச்சு, அந்த யுத்தத்தில் முஸ்லீம்களுக்காக போராடி அவங்களுக்கு கண் கலண்டு போய்விட்டது. அதுக்கு பிறகு ஈராக்குக்கு போனாங்க, அங்கே காதிசியா யுத்தத்தில் மதாயின் யுத்தத்தில் ஜெல்பா யுத்தத்தில் ஜவுலா யுத்தத்தில் நஹாவந்து யுத்தம் என்று பல யுத்தங்களில் அவங்க இஸ்லாத்துக்காக வேண்டி போராடி இருக்கிறாங்க. அதே மாதிரி சீனா அலி ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு இணைந்து சிஃபின் யுத்தத்திலே என்ன செஞ்சுக்கிறாங்க கலந்துருக்கிறாங்க. அதே மாதிரி சீனா அலி ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலமெல்லாம் ஒன்றாக இருந்திருக்கிறாங்க, அலிநாயகத்தோட என்ன செஞ்சுருக்கிறாங்க காலமெல்லாம் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சஹாபி தான் அஷாத் இப்னு கைஸ் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு. ஆக 44 சஹாபிகளினுடைய வரலாற்று குறிப்புகளை நாம் இதுவரை சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாம் இந்த சஹாபிகளினுடைய தகவல்களை நாம் பேச இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆக இவர்களுடைய வாழ்க்கையில் பல படிப்பினைகள் நமக்கு கிடைக்கிறது.
அவங்க எத்தனையோ ஹதீதுகளை நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முழு வாழ்க்கையையும் நமக்கு பாடமாக போதித்தவர்கள் அந்த சஹாபிகள் தான். எனவே என்னுடைய சஹாபிகளில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் அது உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் என்று சொல்லிய அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த கூற்றை பேணி நாம் நடப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அதற்கான தௌஃபீக்கை செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.